உலக சரித்திர புத்தகத்தில் இணையற்ற பக்கங்களை கொண்டது இந்தியா. கற்காலம் தொடங்கி பல்வேறு பேரரசுகளின் பொற்காலங்களையும் ஆட்சியாளர்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் கடந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது நம் இந்தியா. எண்ணற்ற பேரரசுகள் இருந்தாலும் மௌரிய பேரரசு அத்தனை துறைகளிலும் கொடிகட்டி பறந்தது. அசோகரின் சிங்கத்தூபி அரசின் சின்னமாய், தர்ம சக்கரம் தேசத்தின் அடையாளமாய், பாகியானின் வார்த்தைகளில் கருணைமிக்க ஆட்சி என்று வர்ணிக்கப்பட்ட குப்த பேரரசின் ஆரிய பட்டாவும் நாளந்தா பல்கலைக்கழகமும் வரலாற்று அடையாளமாகும். முகலாய பேரரசின் பாபர் மற்றும் அக்பர் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களாக, ஷாஜகானின் கலைத்தாக்கமே தாஜ்மஹாலாக, அவுரங்கசீப்பால் அகலப்படுத்தப்பட்ட இந்தியா. எத்தனை எத்தனை பொற்காலம், எவ்வளவு தேர்ந்த ஆட்சியாளர்கள், ஏன் தொடரவில்லை ஒவ்வொரு பேரரசும்? திறமையற்ற வலிமையற்ற ஆட்சியாளர்கள் வரும்போதெல்லாம் நடப்பது ஆட்சியல்ல, வீழ்ச்சி. பேரரசுகளின் வீழ்ச்சிக்கு நிர்வாகத்திறன் இல்லாமை மட்டுமல்ல, மத சகிப்புத்தன்மை இல்லாமையும் தான். மத சகிப்புத்தன்மையுடன் இருக்கும்போது எழுச்சியும், மத திணிப்புகள் நடக்கும்போது வீழ்ச்சியும் உறுதி. இந்திய பேரரசுகளின் முடிவில் நுழைந்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, பின் ஆட்சியை கைப்பற்றியது. கம்பெனிகள் ஆட்சிக்காக பாடுபடுவதும் ஆட்சியாளர்கள் கம்பெனிகளுக்காக பாடுபடுவதும் சரித்திர நிகழ்வல்ல, சரிவை கொடுக்கும் பிழைகள். ஆயிரம் நன்மைகள் செய்தாலும் அடிமையாய் இருப்பது எப்போதும் நன்மை தராது. கல்வியை கொடுத்தனர், பாலங்கள் அணைகள் கட்டினர், ஆனாலும் ஆங்கிலேயரை எதிர்த்து புரட்சிகள் நடந்ததே அது ஏன்? வளங்கள் சுரண்டப்பட்டன. எப்போது ஒரு நாட்டின் வளங்கள் இன்னொரு நாட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுகிறதோ அப்போதெல்லாம் புரட்சிகள் வெடித்தன. அன்றைய காலகட்டத்தில் பல நாடுகளை தன் பாக்கெட்டுக்குள் வைத்திருந்த இங்கிலாந்தை அடித்து விரட்டுவது சாதாரண காரியமல்ல. ஆம், அசாதாரண காரியங்களை அனைத்து தலைவர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஒன்று கூடி மகாத்மாவின் தலைமையில் வாங்கிய சுதந்திரம் காங்கிரஸ் எனும் மாபெரும் இயக்கத்தால் மட்டுமே சாத்தியமானது. இந்தியாவை விட்டு வெளியேறிய இங்கிலாந்து ஒன்றும் சும்மா செல்லவில்லை. மதமெனும் கத்தியால் நாட்டை இரண்டு துண்டாக்கிச் சென்றது. சுதந்திரம் பெற்றவுடன் இந்தியா எனும் மாபெரும் நாட்டை ஒருங்கிணைத்து அமெரிக்க ரஷ்ய பஞ்சாயத்துகளில் மாட்டாமல் நடுநிலை வகித்து விவசாயம், கல்வி, தொழில்துறை என எல்லாவற்றிலும் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிய நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு ஆவார். தந்தைக்கு மகள் என்பதாலேயே தலைமை பொறுப்பிற்கு வரவில்லை. தனது அரசியல் அறிவு, நிர்வாகத்திறனால் பிரம்மாண்ட ஆளுமையாக உருவெடுத்த இந்தியாவின் இரும்பு பெண்மணி. அவர் என்றென்றும் அரசியல் வானில் விடிவெள்ளி. பொற்கோவில் தாக்குதலை சமாளித்த இரும்பு பெண்மணி நமது அன்னை இந்திரா காந்தி. தந்தை சமாதான புறாவை பறக்கவிட்டாலும் அணுகுண்டை வெடிக்க வைத்து சிரிக்கும் புத்தர் மூலம் உலகை சிலிர்க்க வைத்தவர் இந்திரா. 1971 பங்களாதேஷ் எனும் நாடு உருவாக காரணமாக இருந்து உலக அரங்கில் பிரமிப்பை ஏற்படுத்தியவர். நாட்டின் எதிரிகளை தெறிக்கவிட்ட அன்னையின் மீது இந்த நாடு துப்பாக்கி குண்டுகளை அல்லவா தெறிக்கிவிட்டது. மறைந்த அன்னையின் துயர் தீரும் முன்பு அரசியலுக்கு வரவேண்டிய கட்டாயம் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு. விமானியாகும் கனவை காற்றில் பறக்கவிட்டு பதவியேற்றாலும் நாட்டையாளவும் தான் மிகத் தகுதியானவர் என்று நிரூபித்து இன்றைய இணைய உலகின் கணினி விதையை அன்றே விதைத்த பஞ்சாயத்து ராஜ் அவர். எதிர்காலம் வெற்றி மாலை சூட்டி வரவேற்க காத்திருந்த போது இந்த மண் மலர் வளையம் அல்லவா வைத்தது. அந்நிய மண்ணில் பிறந்தாலும் இந்திய மண்ணின் மருமகளாய் குண்டு துளைத்த அத்தையை மடியில் ஏந்தியும், மண்ணில் சிதறிய கணவரை மனதில் நிறுத்தியும் அத்தனை பொறுப்புகளையும் கையில் எடுத்தார். அதிகார ஆட்சியின்றி கற்றுத்தேர்ந்த பேரறிஞர்களை பொறுப்பில் அமர்த்தி நாட்டை கட்டி காத்தார் அன்னை சோனியா காந்தி. தந்தையின் துக்க நினைவுகளுடன்
தாய் கட்சியின் பொறுப்பேற்று கட்டிக்காத்தாலும் எடுத்த எடுப்பில் உயர் பதவிகளை வேண்டாம் என்று உதறி களப்பணிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார் நமது நம்பிக்கை நாயகன் ராகுல் காந்தி. நாடே நாசமாய் போனாலும் தனது பதவியை துறக்க தயாரில்லாத மனிதர்கள் வாழும் இந்த உலகில் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவியை துறப்பது சாதாரணமாக நடந்துவிடாது. அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் ராகுல் காந்தி. அரசியல் மேடைகளில் தனிநபர் வாழ்க்கையை கிழித்து தொங்கவிடும் நிகழ்காலத்தில் மரியாதை குறைவாக எவரையும் பேசாத கண்ணியமிக்கவர். பத்திரிகையாளர்களை கூட எதிர்கொள்ள திராணியற்ற தலைவர்கள் நிரம்பிய அரசியல் களத்தில் மாபெரும் கல்லூரி வளாகத்தில் சர்ச்சைக்குரிய கேள்விகளுக்கு கூட உண்மையான பதில்களை அளிக்கும் உன்னத நாயகன். வஞ்சகமிக்க மனிதர்கள் தங்கள் எதிரிகளை கண்களால் எரித்து விடுவார்கள். ஆனால் அரசியல் எதிரிகளை கூட அன்போடு கட்டியணைக்கும் அருமை தலைவர் ராகுல் காந்தி. கொரோனா கொடுமையில் வேலையின்றி சாலையில் செல்லும் மனிதர்களுடன் உரையாடுகிறார். அவர்களின் சூட்கேசுகளை தூக்க தயாராக இருக்கிறார். சகோதரி பிரியங்கா ஆதரவற்றோரை பேருந்து கொடுத்து காப்பாற்றும் போது அனைத்து மக்களின் வருங்காலம் பற்றிய கேள்விகளை அரசின் முன்வைப்பது ராகுல் ஒருவர். எப்போது வளங்கள் சுரண்டப்படுகிறதோ, எப்போது நிர்வாகம் திறனற்று இயங்குகிறதோ, எப்போது ஆட்சி கருணையற்று நடக்கிறதோ அப்போதெல்லாம் புரட்சி உருவாகும். புரட்சியுடன் ஒரு நாயகன் தொடர்புடையவராக இருப்பார். அவர் ராகுல் காந்தியாக இருக்க காலம் முடிவு செய்திருக்கிறது. எதிர்கால இந்தியாவை இந்நாளில் வாழ்த்துவது எக்காலமும் இந்தியாவை வாழ வைக்கும் சாமானிய விவசாயிகளில் ஒருவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கான ஒருவன். ஏபிடி மகேந்திரன், ஆர்ஜிபிஆர்எஸ், தென்காசி மாவட்டம்.